ஆகல வணக்கம் கேஸ் நம்ம உலகத்துல வாம்பயர் அதாவது காட்டேரி அப்படிங்கிற ஒரு விஷயம் பல காலங்களா மனிதரோட மனதுல உலாவிட்டு தான் வருது. எக்ஸாம்பிளுக்கு கிரேக்கத்துல லமினியா அப்படின்னும், சைனால ஜியாங்சி அப்படின்னும், ஆப்பிரிக்கால அஜென்டோஸ் அப்படின்னும், நம்ம இந்தியாவுல ரத்த காட்டேரி அப்படின்னும் பல பேர்கள் சொல்லப்பட்டு இருக்கு. அதனால இந்த வீடியோல நம்ம காட்டேரியெல்லாம் என்ன பண்ணும் அப்படிங்கறத பாக்குறத விட அந்த காட்டேரிக்கெல்லாம் அடித்தளமா ஒருத்தர் இருந்திருப்பான் இல்லையா, அவனை பத்தின ஒரு தேடல் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ வீடியோஸ்க்கு இப்ப நம்ம பாருங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்ப இருக்கிற காலகட்டத்துல பல நாடுகள்ல பல பேர்கள் வச்சு கூப்பிடுறதுதான் வேம்பையர், அதாவது டிராகுலா இல்ல ரத்த காட்டேரின்னு கூட சொல்லலாம். இந்த வேம்பையர் பத்தின கதை கிட்டத்தட்ட 1800 வருஷத்துல ஆப்ரகாம் பிராம் ஸ்டோக்கர் அப்படிங்கிற ஒரு எழுத்தாளர் மூலமா தான் அறிமுகமாச்சு. அந்த கட்டுரைக்கு அப்புறம் தான் வர்ற காலங்கள்ல அந்த காட்டேரி வேம்பையர் அப்படிங்கிற ஒரு பேரு பிரபலமா மக்கள் மனதுல பதியவும் ஆரம்பிச்சிருக்கு. இதுல என்ன ஒரு சுவாரஸ்யமான விஷயம் அப்படின்னா, அந்த கட்டுரை அவர் எழுதுறதுக்கு முன்னாடி பல வருஷத்துக்கு முன்னாடியே மக்கள் மனதுல இந்த மாதிரியான ஒரு அபிப்பிராயம் மனசுல நினைச்சிட்டு இருந்திருக்காங்க. ஒரு காமனான நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு காட்டேரியோட தோற்றம் எப்படி இருக்கும், சிவப்பு நிறுத்த கண்களையும் மிகப்பெரிய நீளமான நெகங்களையும் கோரை பற்களையும் ரொம்பவே கொடூரமா மனிதனோட ரத்தத்தை சக் பண்ணி இழுக்கக்கூடிய அதாவது உறிஞ்சு இழுக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கிறதா ஒரு வேம்பையர். இந்த ஒரு டிராகுலா வேம்பையர் எப்படி உருவாகுது அப்படின்னா, ரொம்பவே ஆசை அதிகமா இருக்கிற ஒரு ஆணும் ஒரு பொண்ணும் பாதியில ஆசை நிறைவேறாம இறந்து போயிட்டாங்க அப்படின்னா, அவங்க மட்டும் இந்த மாதிரியான டிராகுலா மாதிரி உருவெடுத்து மனிதர்களை வந்து ரத்தத்தை குடிச்சு அவங்களோட ஆசையை தீர்த்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இதை பத்தின கதைகள் ஒரு சில நாடுகள்ல வேற மாதிரி பேசுறாங்க. ரொம்பவே ஆசை அதிகமா இருக்கக்கூட மனிதர்கள் இறந்து போனதுக்கு அப்புறம் அவங்களோட உடலுக்கு மேல நாயோ பூனையோ விலங்குகள் மேல ஏறிடுச்சு அப்படின்னா, அவங்க மனிதர்களை கொல்றதுக்காகவே உருவெடுப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இன்னும் ஒரு சில நாடுகள்ல இந்த டிராகுலா பத்தின கதைகள் இன்னும் சுத்தமா மாறுபட்டே சொல்றாங்க. அந்த டிராகுலா ஒரு பட்டாம்பூச்சி சைஸ்ல ஒரு நெருப்பு வடிவத்துல இருக்க ஒரு உருவம் அப்படின்னும், அந்த உருவம் குழந்தைகளை காப்பாற்றுறதுக்காகவோ இல்ல அழிக்கிறதுக்காகவோ உருவெடுத்து டிராகுலாவா மாறி வருதும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த டிராகுலாக்கள் 100 ஒரு முறை தான் உயிர் பெற்று வரும் அப்படின்னு ஒரு சில கதைகள் சொல்லப்படுது. இந்த ஒரு டிராகுலா பத்தின பல விதமான கதைகள் இன்னும் மக்கள் மனதுல உலாவிட்டே இருந்தாலும் இதுக்கான அதிகாரப்பூர்வமான தகவல் இதுவரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. இந்த மாதிரியான சுவாரஸ்யமான விஷயங்கள் டிராகுலா பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பார்ட் 2 வீடியோக்கு வெயிட் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு பார்ட் 2 வீடியோ சீக்கிரமே அப்லோட் பண்றேன். அதே சமயத்துல உங்களுக்கு வேற ஏதாவது கண்டென்ட் ஐடியா இருந்ததுன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க.